நான் டாக்டர் தீபா. நான் இப்போ அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறைப்படி ஒரு ஜாதகத்தின் ஆய்வை உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்தின் விவரம் என்ன அப்படின்னா, இந்த பெண் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்காங்க. அந்த படிக்க போயிட்டு ஒரு 3 மாதத்துலேயே வந்து அவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க, ரிட்டர்ன் வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. ஸோ அந்த பெற்றோர் வந்து நம்ம வந்து செலவு பண்ணி அனுப்பணும், இந்த பெண் வந்து திரும்ப வந்துட்டாங்க, ஏன் என்ன காரணம், அது வந்ததுலேருந்து அந்த பொண் வந்து யார்கிட்டயுமே பேசாமல் இருக்காங்க, ஒரு ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த பெற்றோரோட ஒரு கூற்றாக இருந்தது. இப்போ இது வந்து இதனால இந்த மாதிரி இந்த பெண் பிஹேவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு பயம், நம்ம வந்து ஃபோர்ஸாக எதுவும் கேட்கவும் முடியல, என்ன பிரச்சனை ஆச்சு, திரும்ப போவாளா, இவள் படிப்பு கண்டினியூ ஆகுமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. ஸோ அவங்க நம்மக்கிட்ட இதுக்கான விளக்கத்தை கேட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஜாதகத்தின் விவரம் தான் நான் இப்போ இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னுட்டு. இந்த பெண்ணுக்கு இப்போ வந்து அட்சய லக்னம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கான அதிபதி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கும்ப வீட்டில் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பெண் வந்து படிப்பு இப்போ அவங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவங்க பெற்றோரோட கவலையாக இருக்குது. ஓகே, அந்த படிப்பு வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா படிப்புக்கான இடம் பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம். ஓகே, அந்த படிப்புக்கான பாவம் என்னன்னா 2ஆம் இடத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். அது வந்து 2ஆம் இடத்துலேருந்து 6ல் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பெண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த படிப்பு பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேயும் தெரியுது. அப்புறம் இவங்க வந்து இவங்க வந்து ஃபாரின் போயிருக்காங்க. இந்த ஃபாரினுக்கு திரும்ப போக முடியுமாங்கிறது உங்களோட கேள்வியாக இருந்தது. ஓகே, இப்போ ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னா அந்த 12ஆம் இடம் பார்க்கணும். லக்னத்துக்கு 12ஆம் பாவம் பார்க்கணும். 12ஆம் பாவத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த லக்னத்துக்கு, ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு இந்த ஃபாரின் போகிறது பிரச்சனையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது இல்லாமல் இந்த புதன் பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் வந்து இவங்களுக்கு ஃபாரினில் கண்டிப்பாக இவங்க வந்து போய் படிப்பு கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக அவங்களுக்கு வந்து புரியுது. அதை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். ஓகே, இவங்க பெற்றோர் வந்து இவங்களுக்கு வந்து மைண்ட் டிப்ரெஷனாக இருக்குது, அது எப்போ இவங்களுக்கு தீரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து போயிட்டுருக்க அட்சய லக்னம் வந்து சிம்ம லக்னம், இப்போ இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி யாருன்னு பார்த்தோன்னா 2 சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ ஜாதிக ஒரு தீராத பிரச்சனையில் இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. அது அவங்களுக்கும் நம்ம சொன்னோம். இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தீராத ஒரு பிரச்சனை, மனப்போராட்டம் இந்த மாதிரிலாம் தான் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால், 5க்கும் 8க்கும் அதிபதி ஆதிபத்தியம் ஆகின குரு பகவான், அதுக்கு அதிபதியான குரு பகவான் எங்கேருந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து தன்னோட 7ஆம் பார்வையாக 5ஆம் இடம் இந்த பெண்ணோட மனசை பார்க்குறாங்க. ஸோ 8ஆம் அதிபதி அவங்களோட 7ஆம் பார்வையாக மனசை பார்க்குறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து பெரிய மனக்குழப்பம், ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு வந்து ஒரு அழுகிறது, ஒரு டிப்ரெஷன், இந்த இதில் இந்த கண்டிஷனில் தான் இருக்காங்க. இப்போ இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளியும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இந்த பெண் வந்து ஒரு பிரச்சனையில் தான் இருக்காங்க, மனதளவில் ஒரு பெருசாக பாதிச்சு தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு இதுதான் அமைப்பு. அதே மாதிரி இப்போ இவங்க லக்ன அதிபதியும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எங்கே இருக்காங்கன்னா 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பே இவங்க கிட்ட இல்லை. இந்த புதனும் வந்து 12ஆம் இடத்துக்கு 8ல் இருக்கிறதும் சூரிய பகவானும் இருக்கிறதும் வந்து படிப்புக்காக இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பே சுத்தமாக இல்லை. நீங்கள் அவங்கள எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் இன்னும் வந்து இப்போ 2 தான் போயிட்டுருக்கு, இன்னும் 2.5 ஆண்டு காலம் வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். அவங்கள எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு யோகா மெடிடேஷன் மாதிரி எதனா வந்து அனுப்பி நீங்கள் அங்கே படிப்பை கண்டினியூ பண்ணுறத விடாமல் இங்கே ஏதாவது நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ் அந்த மாதிரி எதனா ஒன்று நீங்கள் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அந்த பொண்ணை, மனசளவில் பாதிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு, நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ஃபாரின் கண்டிப்பாக போக முடியாது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு ஒரு விடை அவங்களுக்கு தெரிவி சொன்னோம். அவங்களுக்கு விடை தெரியாமல் இருந்தது, இந்த பெண் வந்து ஃபாரின் போக முடியுமா, இல்லை என்ன பண்ணலாம் இப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு விடை தெரியாமல் இருந்தது. அது இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளால் இது கண்டுபிடிச்சி நம்மளால் அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. ஸோ இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவிற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம்.